ஐயா காமராசு அவர்கள் சிறந்த முறையில் பேசிக் கொண்டிருந்தார். நீங்கள் பேச்சை முடிப்பதற்கு முன்பாக கைதட்டினீர்களே, இதற்காக? ஏனென்று கேட்டால், நண்பர் ஸ்ரீராம் அவர்கள் பேசி சென்றார்கள், அதற்கடுத்தபடியாக காமராசர் ஐயா அவர்கள் பேசி சென்றார்கள், இறுதியாக கிளைமேக்ஸில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் எவ்வளவு நேரம் பேசுவது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அதை நான் உங்களிடம் கேட்கின்றேன். இருந்த போதிலும் எனக்கு அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. முடிந்த அளவுக்கு எனது உரையை சுருக்கமாக முடிக்க முயற்சி செய்கின்றேன். ஐயா தாளாளர் அவர்களை ஒரு அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். நான் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் பேசலாம் சார்? 10 to 15 minutes. ஓகே, 5 minutes போதுமா? ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப பேசுங்கன்னு சொல்லுவீங்க, அப்போ நான் திரும்ப கன்னி பண்ண மாட்டேன். ஓகேவா? டீல் ஓகேவா? இடையில பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் திரும்ப கன்னி பண்ணுங்க சார்னு சொன்னால் பண்ண மாட்டேன். ஓகேவா? ரைட். பசி என்னும் பிணியை போக்குவதற்காக இந்த உலகோர்க்கு உணவளிக்கக்கூடிய சிறப்பான தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உழவர் பெருமக்களுக்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உழவு திருவிழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது ஐயா தாளாளர் உள்ளிட்ட இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வேளாண்மை துறையின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையிலும் முதற்கண் அன்பான கனிவான மாலை வணக்கத்தை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். பரவாயில்ல, அப்போ கொஞ்சம் நேரம் பேசலாம் போல இருக்கு. ரைட், சந்தோஷம். இந்த நம்ம ஐயா காமராஸ் ஐயா சொல்லும்போது பாவையை பற்றி சொன்னார். நான் கிட்டத்தட்ட நான் எனக்கு சொந்த மாவட்டம் திண்டுக்கல், நாமக்கல் வேளாண்மை உதவி இயக்குநராக கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். இந்த வழியாக எனக்கு தெரிந்தளவு ஒரு 500 முறையாவது சென்றிருப்பேன். இந்த வழியில் இந்த பாவை காலேஜ் வழியில் போகும்போதெல்லாம் நினைப்பேன், இந்த பக்கம் ஒரு காலேஜ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு காலேஜ் இருக்குது, நடுவில் ரோடு இருக்கு, இது என்ன? எப்பயுமே காலேஜுக்குள்ளே தான் ரோடு இருக்குது, இது ரெண்டு காலேஜுக்கு நடுவில் ரோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பல நேரத்தில் நினச்சது உண்டு. ஆனால் அந்த காலேஜுக்குள்ளே வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பது ஒரு வாரத்துக்கு முன்பாகத்தான் நமது நண்பர் கார்த்திகேயன் அவர் மூலமாக கிடைத்தது. அதற்காக என்னை உருவாக்கிய தாய் தந்தையாருக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் மற்றும் கரண்ட் போச்சு அப்படியா? எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மைக்கே இல்லாட்டி பரவாயில்ல, நான் பிளமா பேசுவேன். ரைட், சந்தோஷம். பட் இங்க வந்த பின்னாடி இன்னொரு உண்மை எனக்கு தெரிய வந்தது. நான் பாவைனாவே இன்ஜினியரிங் காலேஜ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இங்கேயும் வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கு, அக்ரிகல்ச்சர் விளையாடி கொண்டு இருக்கிறது என்பதை இங்கே வந்து தான் தெரிந்து கொண்டேன். அதை நான் பெருமையாக கருதுகின்றேன். உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் படித்துட்டு இருக்கோம், அதாவது வேளாண்மை பட்டதாரி ஆகி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். திருக்குறள் என்ற ஒரு குறள் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வள்ளுவ பெருந்தகை அவர் ஒருத்தர் என்றாங்க, பல பேர் சொல்றாங்க. அவர் உழவனுடைய பெருமையை ஒரு அதிகாரத்தில் கொடுத்திருக்காரு.
அந்த அதிகாரத்துக்கு பேர் என்ன? உளவு. அது எத்தனாவது அதிகாரத்தில் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அக்ரி படித்தவங்க எத்தனாவது அதிகாரத்தில் இருக்குது? அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 பாடலை யாராவது சொன்னீங்கன்னா, அவர் நம்ம நண்பர் சொன்னது மாதிரி 500 ரூபா பே தரேன் நான். அப்படியே அந்த அதிகாரம் எத்தனாவது அதிகாரம், இப்படி வரிசை அந்த 10 திருக்குறளையும் உழவினுடைய பெருமையை 8 திருக்குறளிலும், உழவன் சோம்பேறியாக கூடாது, உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அறிவுரை சொல்வதற்காக 2 குறளும் அந்த திருவள்ளுவர் உருவாக்கி இருக்கிறார். யாராவது சொல்ல முடியுமா? சும்மா காது வாக்கில் 1-2 கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது சொன்னீங்கன்னா அந்த பே 500 ரூபா கையில் வச்சுருக்கேன், சாரே கொடுப்பார். சொல்ல முடியுமா சார்? நான் என் மூலமாக கொடுப்பாரு. ஆ ரைட், சந்தோஷம். தெரியலன்னா தயவு செய்து அந்த 10 திருக்குறளையும் கற்றுக்கொள்ளுங்கள். திரும்பவுமா சார்? முதல் 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கணுமா சார்? திரும்பவும் மனப்பாடம் பண்ணணுமா சார்? காலேஜுக்கு வந்து கூட மனப்பாடம் பண்ணணுமா சார்? பண்ணணும். அதை உறக்க சொல்லணும். உழவனின் பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் அந்த 10 திருக்குறளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். 104வது அதிகாரம் உழவு. 104னா 1040 அந்த பாட்டு முடியும், 1031 தொடங்கும். அந்த முதல் திருக்குறளை இங்கே நான் வந்த உடனே ஒருத்தவங்க சொன்னாங்க மைக்கில், 1031வது திருக்குறள், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. 1031. 1032, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. 1032 சொல்லிட்டேன். 1033, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். 1034 தெரியாது சொல்லுங்க. வெரி குட். நெட்லாம் பார்த்து சொல்லக்கூடாது, கையில கையில செல்ல வச்சு நெட்ல பார்க்கக்கூடாது. பலகுடை நீளலும் தன் குடையின் கீழ் காண்பர் அழகுடை நீளலவர். 1034. 1035 இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்தூன் மாலையவர். 1036 உளவினார் கை மடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. 1037 தொடிப்புழுதி ஹக்ஸா உனக்கின் பிடித்தேர்வும் வேண்டாத சாலப்படும். 1038 பிஎஸ்சி அக்ரி எம்எஸ்சி அக்ரி ஒண்ணுமே இல்லை. இந்த திருக்குறளை எழுசீர் கொண்ட இந்த 1.5 அடி திருக்குறளை படித்தா ஒரு 4 வருஷம் பிஎஸ்சி அக்ரி படித்ததுக்கு சமம். ஏறினும் நன்றால் எரிவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு. ஏறுனா அக்ரானமி, ஏறுனா இன்டகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், நீர்னா இன்டகிரேட்டட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், கட்டபின் களையெடுப்பு இன்டகிரேட்டட் வீர் மேனேஜ்மெண்ட், கடைசியில் நன்றதன் காப்பு இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேற ஏதாவது பிஎஸ்சி கிரில படிச்சீங்களா? யாராவது சொல்லுங்க. ஏறினும் நன்றால் எரிவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு. பிஎஸ்சி ஓவர் ரைட்டுங்களா? இது 8வது திருக்குறள். 1038. 1039 என்ன? செல்லில் பார்த்து சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க பாப்பா. 39 செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும்.
1040வது குறள், இளமென்னும் இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சுழன்று கொண்டிருந்தாலும் உழவனுடைய பின்னணியில் இருக்கிறது என்பது முதல் குறள். ரெண்டாவது குறள் என்னது, உலகத்துக்கு அச்சாணி உழவு அப்படின்னு சொல்லுது. மூன்றாவது திருக்குறள், உழவு தொழில் தான் முதன்மையான தொழில், மற்ற எல்லா தொழிலும் பின்னாடி தான் வருதுன்னு சொல்லுது. நான்காவது திருக்குறள், பல பேரரசுகளை சிற்றரசுகளை கொண்ட அரசன் வாழ்ந்தாலும் கூட அப்பேற்பட்ட அரசர்கள் அங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய உழவு செய்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய நம்பியே இருக்கின்றார்கள். நாட்டுக்கே அரசனாக இருந்தாலும் உழவு தொழிலையே நம்பி இருக்கின்றான் என்பதை காட்டுகிறது. எது நான்காவது திருக்குறள். அஞ்சாவது திருக்குறள், இரவார் உழவன் கை நீட்டியதாக சரித்திரமே இல்லை. எதுக்காக, யாசகம் கேட்டு எனக்கு ஒருவேளை சாப்பாடு கொடு, ஏதாவது தானியங்கள் கொடு, நான் சோம்பேறியாக வாழுகிறேன், எனக்கு வாழ ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் கேட்கல. எப்போ கை நிலம் கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடை வள்ளல் மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் நெஞ்சம் கொண்டவர்கள் உழவர்கள் என்பதை காட்டுவதற்காக, இரவார் இறப்பார்க்கு ஒன்று இவர் கேட்கிறவனுக்கு கொடுப்பான், கரவாது கை செய்தூன் மாலையவர், இந்த கை கொடுப்பதை அந்த கை தெரியாத அளவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய வள்ளல்கள் அப்படின்றத குறிக்கிறது தான் ஐந்து. ஆறாவது திருக்குறள் என்னன்னு தெரியுங்களா, உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைனா, மூ உலகையும் நன்கு அறிந்து நடப்பது நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவது அனைத்தும் சொல்லக்கூடிய ஞானிகள் கூட உணவுக்காக உழவு தொழிலையே நம்பி இருக்கின்றார்கள் என்பதை குறிப்பதற்காகத்தான் ஆறாவது திருக்குறள். ஏழாவது திருக்குறள் என்ன தெரியுங்களா, தொடிப்புழுதி ஹக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும், வயல நன்கு புழுதிபட உழுதுவிட்டால் பயிர் நன்றாக வளரும். எப்படி, அனைத்து சத்துக்களையும் ஒருங்கிணைத்து வானிலே இருந்து வீழக்கூடிய மழை தண்ணீரில் அனைத்து சத்துக்களும் இருப்பதால் நீங்கள் பிடித்தேர்வு கூட போட வேண்டியதில்லை, மழை நீரிலே தன்னா அதாவது தானாக வளர்ந்து விடும் என்பதை காட்டுவதற்காக ஏழாவது திருக்குறள். எட்டாவது திருக்குறள், அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிகிரி படித்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லி போயிட்டார், ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த எட்டுமே உழவினுடைய பெருமையையும் உழவு செய்யக்கூடிய உழவனுடைய பெருமையும் எடுத்து கூறுகிறது. கடைசி ரெண்டு திருக்குறள் என்ன சொன்னேன், செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் விழுந்து இல்லாளின் ஓடிவிடும். நிலத்தை வச்சுக்கிட்டு சோம்பேறியா இருந்தா எப்போது வந்து ஒரு வீட்டு தலைவன் வீட்டு தலைவிய சரியா கவனிக்கலைன்னா அவங்களுக்கு வேண்டிய நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுக்கலனா புடவை வாங்கி கொடுக்கலனா கோச்சிட்டு அவங்க தாய் தந்தை வீட்டுக்கு போகிற மாதிரி இந்த நிலம் கோச்சிக்கிறோமா, நிலம் கோச்சிக்கிட்டா நம்ம எதாவது சாப்பிட முடியுமா, எதை வேணாலும் உற்பத்தி பண்ணலாம், உணவையும் தண்ணீரையும் உற்பத்தி பண்ண முடியாது. தெர்மோடைனமிக்ஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, ஒரு எனர்ஜியை ஒரு ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும். ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நிலத்தை கையில் வைத்து கொண்டு சோம்பேறியாக இருந்தால் நிலம் கோவித்து கொள்ளும், நம்ம எதையுமே வாங்க முடியாதுன்றது உழவனுக்கு திருவள்ளுவர் எழுதிய முதல் குறள். இரண்டாவது குறள், இளமென்னும் இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும். அப்படின்னா பொன் விளையக்கூடிய அனைத்தும் தரக்கூடிய அனைத்து உயிர்களையும் காக்கக்கூடிய அந்த மண்ணை நம் கையில் வைத்து கொண்டு எங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு இருந்தால் இந்த நிலம் என்ற நல்ல தாய் கைகொட்டி சிரிக்குமா, அட பைத்தியக்காரா, பொண்ணை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலம் நான் கையில் என்னைய கையில் வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கேப்பா அப்படின்னு திட்டுமா,
அதனால் உழவர்களே விழித்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெருமை எட்டு குரலில் சொல்லப்பட்டதற்காக சோம்பேறியாகி விடாதீர்கள். உங்களுடைய பணி செய்து கிடப்பது, உங்களுடைய பணி பசி என்ற பிணியை போக்குவது, அதனால் நீங்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருங்கள். அதனால் தான் உழவன் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து கொண்டிருக்கின்றான். அவர் நம்ம சார் காமராஜ் சார் சொன்னார் பார்த்தீங்களா, உழவனுக்கு மதிப்பில்லை, எப்பயுமே யாருக்கு காய்க்கிற மரம் கல்லறி வாங்கும், காய்க்கிற மரத்தில் எரிஞ்சு எரிஞ்சு அந்த மரமே பார்க்கறதுக்கு சகிக்காது, காய்க்காத மரம் நல்ல தளதளன்னு நிற்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஆகையினால உழவனுடைய பெருமையை அது எடுத்து சொல்லுது. தயவு செய்து வருங்கால தூண்களே, வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது இந்த அவர் நம்ம தாளாளர் சொன்ன மாதிரி இந்த பெருங்கூட்டத்தில் எவ்வளவு பெரிய ஞானிகளும் அறிவாளிகளும் விஞ்ஞானிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. நண்பர் சொன்னாரு, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், ரைட்டுங்களா? முதல்ல உங்களை நம்புங்க. வேர் வி ஆர், நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்ற நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேடல் கிடைக்கும். எங்கே தேடல் ஆரம்பிக்கிறோமோ அங்கே கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல ஆரம்பம் ஒரு நல்ல முடிவு, நல்ல ஆரம்பம் ஒரு நல்ல முடிவு. நிறைய பேர் அக்ரி எடுத்துட்டோமே, இன்ஜினியரிங் எடுத்திருந்தாலும் ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிலையா, ஐடி கம்பெனி, எந்த கம்பெனி போய் சேர்ந்துருக்கலாமே, அக்ரியை படிச்சுட்டு என்னடா செய்கிறது, ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிக்கு போனாக்க சரியாக சம்பளம் கூட தரமாட்டாங்கன்னுலாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு இன்றைக்கு அவர் சார் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கு நிலை வேணாலும் வேறு மாதிரி இருக்கலாம், இன்னொரு 10 வருஷம் கழித்து பாருங்கள், 10 வருஷம் கழித்து எல்லோரும் ரோட்டில் எங்கேயுமே காரு பஸ்ஸு எதுவுமே 10 வருஷம் கழித்து ஓட்ட முடியாது, ஏன்னா இப்போயே ஓட்ட முடியல. பொங்கலுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இதை உருட்டிட்டுலாம் போவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு வண்டி பெருத்து போச்சு. இனி ஏர் கார் வரப்போகுது, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏர் கார், அப்படியே மேலே ஏற வேண்டியது, மேலே பறக்க வேண்டியது, அப்படியே எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆனால் அப்படியே நேராக வைகுண்டம் போயிட வேண்டியது. இனிமேல் ஆகா சுடுகாட்டுக்காக சண்டை போட்டு அங்கே போக வேண்டியது இங்கே போக வேண்டியதுலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டவே. ஸோ அந்த காலம் வரும் பொழுது உணவு உற்பத்தி செய்யப்பட்ட உணவு பொருளை அதனுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்கும்? இதுதான் விலை, இஷ்டம் இருந்தா வாங்கு, கஷ்டம் இருந்தா போ. இது மருந்து இல்லாதது, நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது, உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது. ரொம்ப நாளைக்கு உயிரோட வாழணுமா? வாங்கு, வாங்கியா? இல்ல இல்ல, வெந்ததை தின்று விதி வந்தால் மாலுவோம்னு சீக்கிரமா போகணும்னு நினைக்கிறியா? போய்க்க அப்படின்னு ஒரு காலம் கண்முன்னே தோன்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் அசைக்க முடியாத உண்மை. எனக்கு வேணா வயசாயிருக்கலாம், நீ கூட என்னடா சார் வந்து இப்படி ஆரம்பிச்சார் இப்போ இப்படி கத்துறாருன்னு, காலையிலேருந்து சாயங்காலம் இப்படி தான் கத்திட்டே இருப்பேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நான் சாப்பிடும் போது கூட சார்கிட்ட சொன்னேன், நண்பர் ஸ்ரீராம் காக்கும் கடவுள், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் கடவுளில் பார்த்தீங்கன்னா காக்கிற கடவுள் வந்து பெருமாள் ஸ்ரீராம். அவர் வந்து அருமையான ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனித சமுதாயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு பார்த்தா ரொம்ப சீப்பில், அதாவது என்ன சொல்கிறது, குறைவான விலையில் கிடைக்கக்கூடியது கீரை, காய்கறிகள், பழங்கள், இது மூணு மட்டும்தான் சார் நமக்கு நன்மை செய்யக்கூடியது. இந்த மூணையும் விட்டுட்டு மற்ற எல்லாமே நம்ம சாப்பிட்றோம், இந்த மூணையும் விட்டுட்டு வேறு எது வேணாலும் சாப்பிட்றோம். சார் கூட பரிமாறிட்டு இருக்கும்போது காய் போடப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார், நீங்கள் எல்லாரும் எது மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்றீங்களோ அதை நான் சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவேன்,
நீங்கள் எதெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றீங்களோ அதை நான் மெயின் டிஷ்ஷாக சாப்பிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காய்கறி பழங்கள் இதைத்தான் நிறையா சாப்பிடுவேன், சாதத்தை இன்னும் கூட சார் கோச்சாலும் பரவாயில்ல. இயற்கை நெல் விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார், இயற்கை பாரம்பரிய நெல்லை சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அதாவது நவீன மோகத்தை நாகரிகத்தை நமக்கு காட்டக்கூடிய அரிசியை தயவு செய்து சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா என்ன ஆகும்னா எல்லாருக்கும் ஒரு சத்து வரும். என்ன சத்து? ஒரு சத்து வரும். எல்லாருமே அப்பப்போ ஊசி போட்டுட்டே இருப்பாங்க, சக்கரை சத்து. அது சக்கரை சத்து இல்லை, சக்கரை சொத்து. நிறைய பேர் சொத்தை வச்சு திரிவாங்க. அதனால் டீ கடையில் போய் சக்கரை போடாதப்பா, ஒரு கரண்டி ஜீனி போடுறத சக்கரை போடாத, ஏன்னா எனக்கு சுகர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ரெண்டு பிளேட்டு சாப்பாடு சாப்பிட்றது. ரெண்டு பிளேட்டு சாப்பாடுனுடைய சக்கரை எவ்வளோ தெரியுங்களா? 10 கிலோ. 10 கிலோ ஜீனி சர்க்கரைக்கு சமம். ஒரு கரண்டியை விட்டுவிட்டு 10 கிலோ சாப்பிட்டா அப்புறம் சர்க்கரை சத்து வராமல் என்ன வரும்? அப்போ உழைக்கணும். அதனால் தயவுசெய்து மாணவ கண்மணிகளே, விவசாய பெருமக்களே, யாராக இருந்தாலும் தயவுசெய்து அரிசி மேலே நாட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்போ என்னத்தை தான் சாப்பிட்றது சார்? நான் வந்து காலையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அரிசி நான் சாதமாக சாப்பிடல சார். காலையில் 2 இட்லி 2 தோசை சார், மதியம் ஒரு மினி மீல்ஸ் சார், நைட்டில் வந்து ஒரு இடியாப்பம் சார், அப்புறம் வந்து அப்பம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியில் விளைஞ்சதவே சாப்பிட்டுட்ருக்கான். அதற்கு பதிலாக சிறுதானியங்கள் குறுதானியங்கள்னு இருக்கு. எதெல்லாம் சிறுதானியம் சார்? கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கூடாது. கம்பு, சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு, இதெல்லாம் சிறுதானியம். குறுதானியம்ன்றது வரகு, பனிவரகு, குதிரைவாளி, சாமை, திணை. இந்த அஞ்சில் தான் ஒன்று நான் வந்து மெயின் டிஷ்ஷை சைட் டிஷ் மாதிரி சும்மா ஒரு கரண்டி குதிரைவாளி சாதம் இல்லைன்னா சாமச்சாதம் இல்லைன்னா திணைச்சாதம் ஏதோ நான் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன். வேணும்னா என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் தருவேன், சரிங்களா? ஸோ ஆகையினால் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்றால் நீண்ட ஆயுளை பெற வேண்டுமென்றால் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் எங்கே போன சிறுதானியத்துக்கும் குறுதானியத்துக்கும் கண்டிப்பாக போய் ஆகணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆகையினால் எல்லோரும் கண்டிப்பாக இதை நீங்கள் பின்பற்றணும், சரிங்களா? ஸோ இது எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அக்ரி படித்தவங்க நிறைய இருக்குங்க, என்னை பொறுத்த மட்டும் நான் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் சொல்லலை, பொதுவாக எல்லோருக்கும் சொல்கிறேன், எல்லோருக்கும் சொல்கிறேன். ஹெல்த்தி ஹெல்த்தின்னு சொல்கிறோம், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சார் வந்து ஒரு கருத்தை சொன்னார், அதை நான் சொல்ல வரேன். ஹெல்த்தினா என்ன? ஆரோக்கியம்னா என்ன? நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது. நோய் நொடி இல்லாமல் இருந்தால் ஆரோக்கியமா? இந்த எனக்கு நான் நோய் நொடியே இல்லை நல்லா இருக்கேன், அதுக்கு பேர் ஆரோக்கியமா? இல்லை. சத்து சக்தியா? இல்லை, நான் இப்போ டைம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன். ஃபிசிக்கலி, மென்டலி அண்ட் சோசியலி அப்படின்னு என்ன? மனிதன் ஒரு சமுதாய விலங்கு. மனிதனாக பிறந்தவன் தனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் வாழக்கூடியவன் அர்த்தம். நம்ம யாராவது செய்யறோமா? சாப்பாடு தெரியாமல் கொண்டு வந்தால் கூட யாருக்கும் தெரியாமல் அந்த பக்கம் திரும்பி சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருப்போம். அதனால தான் அந்த காலத்தில் கூட்டாஞ்சோர்னு ஒரு சோறு வச்சு சாப்பிட்டான். பல வீட்டு உணவை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை அன்னைக்கு இருந்தது, இன்றைக்கி இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? கூட்டாஞ்சோறு சாப்பிடணும் சார் அப்படின்றீங்களா? அதனால்
ஆரோக்கியமான உணவு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு கேட்டால் சரி விகித உணவு அப்படின்னு வந்துட்டீங்கன்னா கீரைகள் காய்கறிகள் பழங்கள் இது மூணு இல்லைன்னா அது சரிவிகித உணவே கிடையாது. இதற்கு அடுத்தபடியாக தான் பால் வருது முட்டை வருது, ரைட்டா? ஸோ ஆகையினால அந்த கீரை வந்து நல்லா பாருங்கள், ஒரு முடி வந்து அவ்வளோதான் 2 ரூபா 3 ரூபா அதிகபட்சம் 10 ரூபா சொல்லுவாங்க. 10 ரூபாய்க்கு கீரை வாங்கிறதுக்கு 100 தடவை யோசிப்பான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனமே ஒரு கடைக்கு நேராக வண்டி போகும். அங்கே போன உடனே ஓடுறது, இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ஓடுறது போடுறது பறக்கிறது எல்லாமே வாங்கிடுவான். ஒரு அரை மணி நேரத்தில் வெட்டி வாங்கிட்டு வரும்போது கையில் 1000 ரூபா அவுட் ஆயிரும். எவ்வளவு? இந்த 1000 ரூபா கொடுக்கக்கூடிய இல்லை 500 ரூபா கொடுக்கக்கூடிய 1 கிலோ மட்டன் சிக்கனில் இருக்கக்கூடிய சத்து 10 ரூபா கீரை முடியில் இருப்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் நம்ம அதை ஏன்னா பழக்கம் இல்லை. சாலமன் பாப்பா மாதிரி நம்ம புதுசாக பழகணும். வாங்க பழகலாம், வாங்க கீரையை சாப்பிட்டு பழகலாம், வாங்க காய்கறியை சாப்பிட்டு பழகலாம், வாங்க பழங்களை சாப்பிட்டு பழகலாம். இனிமேல் பழகினா தான் சரியாக வரும், சரிங்களா? ஸோ ஆகையினால தயவு செய்து ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே அப்படின்னா நான் பேச்சாக இருந்தாலும் நான் சொல்கிற கருத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சாருக்கு வந்து நேரம் வாய்ச்சி சொல்லிட்டார், அதனால் நான் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி பேசவே வரல. உணவுனுடைய முக்கியத்துவத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட இல்லை இல்லை என்ன முடிக்கல, 2 கோரிக்கை மட்டும். அந்த 2 கோரிக்கை என்னென்னா நமக்கு அன்றாட நமக்கு பயன்படக்கூடியது. ஒரு நாடு நலம் பெற வேணும்னா 33 விழுக்காடு வந்து ஃபாரஸ்ட் இருக்கணும், அதாவது மரம் செடி கொடி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா மழை பெய்யும். மழை பெய்யலை பெய்யலைன்னா பெய்யாது. நம்மகிட்ட இப்போ இருக்கிறதே 15%-16% தான் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ ஆகையினால் நம்ம என்ன செய்யணும், இங்கே நம்ம நாமக்கல்லில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பல விதமான ஃபங்க்ஷன் நடக்குது. கெடா வெட்டு ஃபங்க்ஷன் நடக்குது, காது குத்து ஃபங்க்ஷன் நடக்குது, கட்டிச்சோறு விருந்து நடக்குது, என்னென்னமோ நடக்குது. அந்த நாட்களில் முடிந்த அளவுக்கு ஒரு வேப்பங்கன்று இல்லை ஒரு புங்கங்கன்று இல்லை ஏதாவது ஒரு மரக்கன்று மரக்கண்ணை கொடுக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா இங்கே இத்தனை நல்ல உள்ளங்கள் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு மரம் வளர்த்தா நாமக்கல் செழிப்பாயிரும். ஸோ ஆகையினால் மரக்கன்றுகளை நடுங்கள். மரத்தை ஒரு மரத்தை நட்டீங்கன்னா பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு சமம், நீங்கள் பிறவி பயனை அடையலாம். அதனால் தயவு செய்து மரங்கள் மரக்கன்றுகளை நடுங்கள். உலகத்திலே கெட்டதை வாங்கிட்டு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஜீவன் எதுன்னு கேட்டால் மரம் செடி கொடி தான். நம்ம கொடுக்குற விஷத்தை பூராத்தையும் வாங்கிக்கிட்டு உயிர் வாழக்கூடிய அந்த பிராணவாயு ஆக்சிஜனை கொடுக்கறது மரங்கள். ஆகையினால் தயவு செய்து மரக்கன்றுகளை வளர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் நட்டாலும் நடலாம், மற்றவங்களையும் நட சொல்லலாம். இல்லை மரக்கன்று கிடைக்க மாட்டேதுன்னா என்ன மாதிரி ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி தர்றேன். ஆனால் நான் வந்தேன்னா என் முன்னாலே நட சொல்லுவேன், இல்லைனா நீ வாங்கிட்டு போய் அங்கிட்டு போய் காய போட்டு போயிடுவீங்க, சரிங்களா? இது இது ஒரு வேண்டுகோள். ரெண்டாவது வேண்டுகோள், எப்போதாவது ஒரு முறை மழை பெய்கிறது, அந்த மழை தண்ணீரை நம்ம சேகரிக்கணும். பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா மழை நீர் அது உயிர் நீர், மழை நீரை சேகரிங்கள் சொல்கிறோம். அதனால் பால் வந்து 40 ரூபாய்க்கு விற்கிது, தண்ணி வந்து இன்றைக்கி 22 ரூபாய்க்கு விற்கிது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு 10 வருட காலங்களுக்கு பின்னாடி எல்லாத்துட்டையும் பணம் இருக்கும், எல்லாத்துட்டையும் பணம் இருக்கும், உணவும் தண்ணி மட்டும் இருக்காது. இனிமேல் திருடுறவன் செயின் எடுத்துட்டு போகிறது, வீட்டை பூந்து பீரோவை உடைக்கிறது, கதவை உடைக்கிறது எல்லாம் உடைக்க மாட்டான். நீ ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தானி பூரா நம்ம சாப்பாட்டு பொருளை திருடுறது, தண்ணியை திருடுறதுக்கு போயிடுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் பணம் இருக்குமே, பணம் இருந்தால் காலையில் ஒரு 100 ரூபா நோட்டு, மதிய ஒரு 500 ரூபா நோட்டு, சாயங்காலம் ஒரு 2000 ரூபா நோட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. எல்லோரிடத்திலும் பணம் இருக்கும்,
ஆனால் உணவும் தண்ணீரும் இருக்காது. ஆகையினால் இப்பொழுதே நம்ம விழிச்சுக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மூன்றாம் உலகப்போர்னு ஒரு உலகப்போர் வந்தால் அது நம்ம நாட்டுக்கு தண்ணிக்காகவும் உணவுக்காக தான் வரும்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இப்பயே உஷாராயிக்கணும். அப்போ என்ன செய்யணும், பெய்யக்கூடிய மழை தண்ணீரை என்ன செய்யணும், நம்ம வீட்டு பக்கத்தில் சேகாரம் ஆகாதம வெட்டி வெட்டி விட்டு அப்படியே வாய்க்கால விட்டு அப்படியே குளத்து வழி விட்டு கடைசியில் கடலில் விட்டு இங்கேருந்து வேடிக்கை பார்த்து கை வெட்டி திரிக்கணும். அப்படியா என்ன செய்யணும், அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி அவங்க பகுதியிலே சேகரிக்கணும். அதனால் நாடு என்ன செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு ஒரு அறிஞன் யாராவது சொல்லிட்டு போயிருக்கார். அதனால் தயவு செய்து மழை நீரை சேகரிங்கள். வரும்போது நம்ம சார் வந்து அவரை நம்ம அட்மின் சார் காமிச்சார், சார் மழை நீர் சேகரிப்பு பெரிய பெரிய ஒரு ஒரு கிணறு மாதிரி எங்கே சேமித்து வச்சுருக்கீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னு கேட்டால், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து போர்கள்லையும் சரி கிணறுகள்லையும் தண்ணீரினுடைய தன்மையை கூட்டும். மழை தண்ணி ஒன்று மட்டும்தான் சார் மண்ணை சுத்தப்படுத்தும், சுத்தமான தண்ணீரை கொடுக்கும். ஸோ ஆகையினால் தயவுசெய்து மழை நீரை சேகரிப்பதற்கு அரசும் அரசும் முயன்று கொண்டிருக்கிறது, மக்களும் முயல வேண்டும், மாணவ செல்வங்களாகிய நீங்களும் முயற்சி செய்யணும். அதனால் இந்த ரெண்டு குறிக்கோளை மட்டும் உங்கள் முன்னாடி வைத்து எனக்கு இப்படி பேச வாய்ப்பளித்த, இன்னும் பேசவே இல்லையே, சொல்லி முடித்த பின்னாடி கை என்ன பரவாயில்ல, எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உழவின் சிறப்பையும் உழவனின் பெருமையையும் வள்ளுவர் அருளிய திருக்குறளோடு எம்மிடம் பகிர்ந்து ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை நகைச்சுவை உணர்வோடு எம்மிடம் ஏற்படுத்தியமைக்கு நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்ய நம் பாவை கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் தாளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சிறப்பு விருந்தினரை கௌரவித்த தலைவர் மற்றும் தாளாளர் அவர்களுக்கு நன்றி. இந்த பெரும் உற்சாகம் நீங்கள் முழுமையான கவனத்துடன் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்கின்றது. வாழ்த்துறையை சொல்வதற்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை. ஒருவொரு நிகழ்வு முடிந்தவுடன் நான் பேசுவது எதற்கு என்றால், வருகின்ற பேச்சாளர் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அவங்கள பேச சொல்றோம், அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு. ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் you may take something, you may leave something, but the conclusion is very much important. So innikku pathinga appadina inda ulava thiruvala nadandu kondirukkindra inda nigalvil netru kaalayil irundhu aarambithu naangu technical sessions endru sonnalume kuda adil ella vidhamana technology nama paathom. Iyarkai vivasayam alla adhu dhaan vivasayam, seyarkai vivasayam alla adil pudhumai pogutapatta vivasayam engindra karuthukalodu palveru vidhamana technical informations enna solradha across the globe ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்புட்ஸ் கிடைச்சது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திரு ஸ்ரீராம், திரு காமராஜ் ஐயா அவர்கள், திரு மாயகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இவர்களோட ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர்கள் தொழில் முறை பேச்சாளர்கள் அல்ல. அவங்க பேசும்போது நிறைய முணுமுணுப்புகள் அதான் சலசலப்பு கூட லேசாக இருந்தது. ஏன்னா குரலால் உங்களை கட்டி போட வேண்டும், அல்லது உங்ககிட்ட உங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு அதை அசஸ் பண்ணி உங்களை அப்படியே இழுத்து தங்க கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி அவர்கள் எதையெல்லாம் கண்டறிந்தார்களோ, என்ன நல்ல விஷயங்கள்லாம் கண்டறிஞ்சாங்களோ, எதெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மனோபாவம் தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. பட் இதையும் தாண்டி நீங்க நிறைய விஷயங்களை கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகைன் விவசாயத்தை பத்தி சொல்லும் பொழுது நம்முடைய பழமையான நூட்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெல் காஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது காதணியை கலட்டி வீசி எறிவாளாம் அந்த தமிழ் அன்னை. எங்க விவசாயி ஏழைன்னு யார் சொன்னா, விவசாயி ஏழையாக கற்பிதம் செய்யப்பட்டான். நான் பயிர் செய்கின்ற அந்த உணவு
சரியான உணவு அதனை இப்படித்தான் கொடுப்பேங்கிற தீர்மானத்தை விவசாயி முன்னாடி எடுக்கும் பொழுதுதான் மற்றவர்கள் அந்த வழிக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எதை எந்த இடத்துல வைக்கணும், எதனோட தன்மை என்ன. நம்ம புளிய மரத்தை வந்து நம்ம ரோட் சைடில் வைக்கும் பொழுது கார்பன் மோனாக்சைடு அப்சார்ப் பண்ணிட்டு நம்மளை சேவ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான புளிகளையும் கொடுக்குங்கிற உண்மை கூட தெரியாமல் ஒரு அக்ரிகல்ச்சரல் படித்த பையனோ அல்லது அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோ இருக்கவே முடியாது. அக்ரி படிக்கிறதோ அல்லது அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் படிப்பை படிக்கிறதோ சாபமோ மட்டமோ கிடையாது. அந்த படிப்பை படித்து கொண்டு கூட உணவை வீணடிப்பதும், பயிர்களின் தன்மையை தெரியாமல் இருப்பதும், விவசாயிகளை மதிக்க தெரியாமல் இருப்பதும், விவசாய நிலங்களை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் தான் சாபக்கேடு. தவிர படிப்பு ஒரு சாபக்கேடு அல்ல, முதல் விஷயம். ரெண்டாவது, பாவைக்கு விவசாயத்துக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு முன்பு பாவையில் பாலிடெக்னிக் மாணவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் கூட்டு பண்ணையம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை 15 மாணவர்களோடு ஒரு கூட்டு முயற்சி. அதில் இன்வெஸ்டர் நான். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, 1000 ரூபீஸ் கொடுத்தேன். 100 ரூபாயை கொண்டு அக்கௌண்ட் கொடுக்க சொன்னேன். ஏன்னா நமக்கு இடத்தை கொடுக்குறாங்க, இடத்தை நீங்க தான் ஷேம் ஆகணும். பிகாஸ் டெக்னாலஜி இஸ் யோர்ஸ். ஐ மீன் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த மாதிரி வரும் பொழுது உடனே ஓ ஆ கத்தக்கூடாது. பிகாஸ் யூ பீப்புள், யூ ஆர் மேனுஃபேக்சரிங் ஆல் தீஸ் திங்ஸ், யூ ஆர் கிரியேட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஐ எம் அ கன்சியூமர். ஸோ யூ ஷுட் பி அஷேம்ட் அண்ட் யூ ஷுட் திங்க் வாட் வெண்ட் ராங், வாட் இஸ் டு பி கரெக்டட். அதுதான் நீங்க நினைக்கணும். அந்த ஆட்டிடியூட் இருந்தா தான் நீங்க பாவை ஸ்டூடெண்டா இருக்க முடியும். ஸோ 15 மாணவர்களை வச்சு 100 ரூபாய் கொண்டு கட்டுற பழக்கத்தை கொடுத்தேன். விவசாயம்னா எல்லாம் இலவசமா வாங்கிட்டு போவாங்க, எடுத்த உடனே அங்கே ஒன்றும் வராதுங்கிற மனோபாவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீரைகளை விளை வைத்தோம். எங்க சேர்மன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி சும்மா ஒரு 500 சதுரடி இருந்தது, பாத்தி பாத்தியா போட்டோம், ப்ரொஃபஷனலா கொண்டு வந்தோம். ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த அந்த என்ன செய்வீங்க, திடீர்னு மறந்து போச்சு, அந்த குச்சி வச்சு மேல பேர் எழுதுவீங்களே, பிளக்கார்ட்ஸ், பிளக்கார்ட்ஸ் வச்சோம். தினம் மாலையில பசங்க வருவாங்க, நான் ஜன்னல் கதவை திறந்து வச்சுக்கிட்டு பார்ப்பேன், பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா அந்த கீரைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவாங்க. ஏன் கீரை விவசாயத்துக்கு முதல் அவசியம் அப்படின்னா, 10 நாள்ல கீரையை கண்ணில் பார்க்கலாம். வெந்தயம்லாம் பயிரிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா நம்ம விவசாயி ஆயிட்டோன்னு காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஸோ 10-15 நாட்களில் கீரையை பார்க்க முடியும். கொத்தமல்லி வச்சிங்கன்னா அதில் ரிஸ்க் இருக்குது, அது ரொம்ப லேட்டாக தான் வரும், அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. தண்டு கீரைகள்லாம் சொல்லவே வேண்டாம். அப்பா பொக்கிஷங்கள், ஐயோ நீ பெரிய விவசாயி அப்படின்னு தூவி விட்டால் கூட நம்மளை வந்து தன்னம்பிக்கை கொள்ள செய்யக்கூடிய தாவரங்கள், அவற்றையெல்லாம் வச்சோம். என்ன செஞ்சோம், ஈவினிங்கில் வந்து அறுவடை செஞ்சு டேபிள் போட்டு பாவை ஆர்கானிக் கார்டன் ஒரு பேரை போட்டு பெருமையாக அந்த பசங்க பிடிச்சிக்கிட்டு சேல்ஸ் பண்ணாங்க. சேர்மன் வந்து பாக்கெட்லேருந்து காசு கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவார். ஆண்டு முடிவில் என்ன செஞ்சோம் அப்படின்னா, வந்த வருமானத்தை செலவு போக மீதியை சரியாக பிரித்து அக்கௌண்டண்ட்டுக்கு அந்த என்ன சொல்கிறது வாடகை வருமானத்தை கொடுத்துட்டு எனக்கு 1000 ரூபீஸை கொடுத்துட்டு மீதி பணத்தை அவங்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அந்த ஆண்டு விடுமுறைக்கு சென்ற மாணவன் என்ன செஞ்சானா, 2 ஏக்கர் தோட்டம் பரபரபரன்னு அந்த 35 நாட்கள் லீவை முழுமையாக உபயோகப்படுத்தி திரும்பி வரும்பொழுது 25,000 ரூபாயை கொண்டு வந்து என்கிட்ட காட்டிட்டு, மேடம் என்னோட சொந்த வருமானம் இந்த 35 நாட்களில் கீரை விற்று, கீரை விதைத்து வளர்த்து அறுவடை செய்து நான் சம்பாதித்த பணம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தான். போதுமை விதைச்சாச்சே, கீரையை மட்டுமா விதைச்சோம், அந்த பசங்க மனசுல விவசாயத்தையும் விதைச்சாச்சு. இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, உங்க வீட்டுல எத்தனை டப்பாவை தூக்கி போடுறீங்க, எல்லாமே பார்சல் தானே வருது. போங்களேன், வீட்டுல தேங்காய் நார் இருக்கும் இல்லையா, உங்க வீட்டுல உடைக்கிற தேங்காவோட நார் இருக்கும் இல்லையா, அது போடுங்க. மேல வந்து தினத்தை வெங்காயத்தால போடுங்க, மண்ணை போடுங்க, கீரைகளை விதைங்க, முத ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு கதவசனம் பேசிக்கிட்டே இருக்கிறதால எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. இன்று ஸ்ரீராம் அவங்க வந்து இங்கேயே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், எங்களுக்கு கீரை விதைகள் கொடுக்க முடியுமா, நாமக்கல் வரப்ப தர அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்மளோட பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சு கேட்கும் பொழுது, அதற்கப்புறம் நம்மளோட எல்லா நேரமும் பாவைக்காகவே செலவாகிறதால இந்த விவசாயத்துக்காக கொஞ்சம் நேரத்தை கொடுக்க முடியல. இந்த 2 நாள் அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா, யாரையெல்லாம் நான் பாவைக்கு வரவழைக்கணும், யாரையெல்லாம் பாவைக்கு ஒரு மென்டாராக கொண்டு வரணும்னு நினைச்சேன் அப்படின்னா, அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அவங்க எல்லாரையும் இவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது எதை காட்டுகிறது என்றால், எண்ணங்களே வாழ்க்கை என்பது உண்மையாகும் பட்சத்தில் தீவிரமான எண்ணமும் நோக்கமும் நமக்கு இருக்கும் பொழுது கடவுள் அவற்றை கைவர செய்வார். ஸோ ஸ்ரீராம் சாரோட அவரை கேட்காமே சொல்லிட்டேன், ஒரு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்க போகுது. முதல் முறையாக நம்முடைய 4 ஏக்கர்லையும் இங்கே பக்கத்தில் இருக்கிற நிலங்களில் இந்த பிள்ளைங்க தான் கீரை விதைக்க போகிறாங்க. ஹாஸ்டலில் சந்தோஷமாக ஆரோக்கியமான கீரைகளை நாம் சாப்பிட போகின்றோம். இரண்டாவது, காமராஜ் ஐயா அவர்களை பற்றி அவர் சொன்ன விஷயங்களை பார்க்கும் பொழுது, அவர் பெரிய ரிசோர்ஸ் பர்சன், ஒரு நாளைக்கு ஒர்க் ஷாப் வச்சாதான் அவரோட நாலேஜில் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு.
ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்தது மாயகிருஷ்ணன் ஐயா சொல்லும் பொழுது பெஸ்டிசைட்ஸ் மருந்தடிக்கிறது, இவரே சொல்றாரு ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன். என்னன்னா கால மாற்றம் ஒரு இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஸோ இன்னைக்கு இங்க குழுமி இருக்கின்ற அனைவரும் ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இல்லாம ஒரு சாதாரண மனிதர்களாக, உயிர் வாழ துடிக்கும் மனிதர்களாக, ஒரு ஆரோக்கியத்தை உடல் நலத்தை பேணக்கூடிய மனிதர்களாக, விவசாயத்தை பற்றிய அறிவு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன். ஸோ ஃப்ரம் திஸ் மொமெண்ட் ஆன்வர்ட்ஸ் நாம விவசாயத்தை ரெஸ்பெக்ட் பண்ண போறோம். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு போறாங்க, சைட்ல என்னென்னலாம் போட்டிருக்கோம், முதல் போஸ்டரே விவசாயிய மதிக்கணும்னு போட்டிருக்கோம், ஏர் ஓட்டு உழவனை வச்சு, அதையும் நம்ம மாணவனை வச்சு உருவாக்கி தான் போட்டோம். இதுல என்ன சிந்தனை வரணும் அப்படின்னா, நான் படிக்கிறது பாவையில, பாவையில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய நுனி இலையில ஒரு இலை இப்படி அசைந்தால் கூட அது மாணவனுக்கான மிகப்பெரிய வரங்களை கொண்டிருக்கின்றது என்கின்ற மனோபாவம் உங்களிடம் வரும் பொழுது, ஒரு மாறுபட்ட சிந்தனையுடன், அந்த மாறுபட்ட சிந்தனை தான் ஒரிஜினாலிட்டி. எப்படி இயற்கை விவசாயம் ஒன்னு கிடையாதோ, விவசாயங்கிறது விவசாயம், அந்த மாதிரி மாறுபட்ட சிந்தனை என்பது மாணவ பருவத்தில் கையேந்திய கரங்களை கொண்டு எப்படி சிப்பி வந்து அந்த மழை நீருக்காக காத்திருக்கிறதோ, அதை போல உங்கள் மனதை நீங்கள் ஏந்துகின்ற மனமாக, த தர்ஸ்ட் லேர்னிங் தர்ஸ்ட் உடைய கூடிய ஒரு லேர்னராக நீங்கள் இருக்கின்ற பட்சத்தில், வகுப்பறையிலும் சரி வகுப்பறையை தாண்டியும் சரி பல்வேறு விதமான அனுபவங்களை நீங்கள் மிகப்பெரிய பாடங்களாக எடுத்துக்கொள்ள முடியும். இன்று இங்கே வந்திருக்கக்கூடிய பண்பாளர்கள் அனைவருக்கும் பாவை குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி, விவசாயம் நம்மை இணைத்தது, எதிர்காலத்திலும் இணைக்கும். இங்கு இருக்கக்கூடிய பல மாணவ மாணவிகள் எதிர்காலத்தில் அக்ரோபிரனர் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை அடைவதற்கு நீங்கள் காரணமாக இருக்க போகின்றீர்கள். பாவை அதற்கு பாலமாக இருக்க போகின்றது. இந்த நல்ல நாளில் இறையருளும் குருவருளும் இயற்கை அருளும் நிரம்பி இருக்கின்ற இந்த அரங்கத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை உழவர்களை நன்றியுடன் நினைவு கூறி, அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் நாம் செலுத்தி, அவர்கள் நீடோடி வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி, அடுத்து நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளை பண்புடன் கவனித்து, பிறகு நீங்கள் பக்குவமாக செல்வதற்கு, நீங்கள் இந்த அரங்கை விட்டு வெளியே செல்லும் பொழுது வரைக்கும் நம்முடைய பேருந்துகள் காத்திருக்கும். ஆகவே அமைதியாக பொறுமையாக நிதானமாக நிகழ்வை கண்டு பிறகு வீட்டுக்கு செல்லுமாறு வாழ்த்துக்களுடன் நிறைவு செய்கிறேன்.